ப்ரோ, ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டோம், இங்கே கூட யாருங்க ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க சார்? ரம்யா சார். ரம்யா கிருஷ்ணனா? எங்க சூப்பருங்க சார். அவங்க இல்லை சார், ரம்யா நம்பீஸ்ன்னு சொல்கிறீங்களா? ஓகே, அவங்களும் நம்ம நல்ல ஃப்ரெண்டு தான், சத்யாவில் நடித்தாங்க. அந்த ஃபை ஃபை சாங் மட்டும் பாடுவானேன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு 500 வாட்டி பாடியாச்சு, அது திருக்குறளோட அதிகமாக வெளியில் தெரிஞ்சு போச்சு. அவங்களும் இல்லை சார், ஆக்சுவலாக நம்ம ரம்யா சுப்பிரமணியன் தான் ஆங்கர். ஏன் அவங்களெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் வேறு சும்மா சார். உங்கள் செக்கு கூட கிரெடிட் ஆகிடுச்சு. கிரெடிட் ஆகிடுச்சா? நம்ம நல்ல ஃப்ரெண்டு தான், அது ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உட்கார், ரக்ஷன் நம்ம நல்ல ஃப்ரெண்டு தான். ஓகே, நல்லா ஜாலியாக பண்ணிடலாம். நாங்கள் நிறையா விஜய் டிவி ஷோஸ்லாம் கூட பண்ணியிருக்கோம். செக்கு வேறு கிரெடிட் ஆகிடுச்சுன்றீங்க, பண்ணிடலாம், சூப்பராக இருக்கும். ரெடியா மேம்? என்னங்க ஃபுல்லாக ஸ்கிரிப்ட்லாம் ரெடி, நானும் ரெடி ஆகிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்தில் ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் கோஹோஸ்ட் யாருனே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சதீஷ் தான் மேம் கோஹோஸ்ட். சதீஷ் சதீஷ் இது இந்த காமெடி பண்ணுவார் அவரா? ஏங்க அவர்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவர் காமெடிலாம் கிச்சு கிச்சு மூட்டினா கூட நமக்கு சிரிப்பு வராது. என்னங்க ஏதாவது ஹேண்ட்ஸமாக ஸ்மார்ட்டாக கிளாஸியாக ஏதாவது ஒருத்தர் கொடுப்பீங்க கோஹோஸ்டா? இது ரொம்ப செல்லுபடி ஆகாது. ஃபீ வேணா மாற்றிடுங்களேன். பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி தரோம் மேம். பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். சதீஷ் தானே? ஓ, சதீஷ் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, காலைல கூட வந்தாரு. எங்கள் அம்மா குழக்கட்டை எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேமெண்ட் கட்டுற டீச்சர் எல்லாம் ஓகேயா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்களா? ஐயோ சூப்பருங்க, நான் பயங்கர ஹாப்பி. எனக்கு இப்போ தான் சொன்னாங்க, வந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு. நான் குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறது பார்த்துட்ருக்கேன், அப்போலேருந்து. செம்மையாக பண்ணுவீங்க நீங்கள். ஐயோ சதீஷ், நீங்க என்னோட கோஹோஸ்ட். ஓ மை காட், அதாவது நான் என்ன அப்படியே மெய் சிலிர்த்து போய் நிக்கிறேன் இப்போ. அதான் சொன்னாங்க, பார்க்கவே இல்ல. பயங்கரமான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹோஸ்ட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் அவங்க ஃபேன் வேற, உங்களோட படங்கள என்ன காமெடி, என்ன டைமிங் சென்ஸ். தேங்க் யூ ரம்யா, இவ்வளவு பில்ட் அப் கொடுத்ததுக்கு எனக்கு. யா, தேங்க் யூ சோ மச் சதீஷ், such a privilege. விஜய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு JFW கோல்டன் திவாஸ், பவர்ட் பை யமஹா ஃபாசினோ அண்ட் பிபிஜே, கலர் பார்ட்னர் நிப்பான் பெயிண்ட், அசோசியேட் ஸ்பான்சர் மெடிமிக்ஸ் அண்ட் கார்டியா லைஃப், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ் ஹோட்டல், டெலிகாஸ்ட் பார்ட்னர் ஸ்டார் விஜய், லக்ஸரி பார்ட்னர் ஆடி. They say don't judge a book by its cover. But with us, cover matters a lot as it reflects and celebrates women who've dazzled and made a mark in their field of glamour, fashion, sports and society. They are the Golden Divas. Terminator 2, Judgment Day, Fast and Furious 1, 2, 3, 4, 5, 6 and Bagubali conclusion. Hello, I'm speaking English. I'm speaking English. No. Let's talk about it. What is it? ஒரு புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கை வந்து நம்ம அந்த கவரை வச்சு மட்டும் டிசைட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம இதில் எப்படின்னா, அட்டைப்படத்தில் வர்றாங்க இல்லையா, அவங்க தான் மாஸ்டர். கரெக்டாக? எக்ஸ்கியூஸ் மீ, இதே தான் நான் வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி இங்கிலீஷில் சொன்னேன். எதுக்கு தேவையில்லாமல் சொல்கிறீங்க? பார்க்குறது பூரா விஜய் டிவி ஆடியன்ஸு. நான் HBO சேனலுக்கு ஹோஸ்ட் பண்ணிருக்கோம். அதான் சொன்னேன்ல, இங்கிலீஷ் மேகசின் அப்படிங்கும் போது சொல்லணும் அப்படின்றதுனால தான். எனக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்ல. அதான் இது வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் இப்போ நடக்கிறது, ஒரு மலரும் நினைவுகள் தான். அதாவது நம்ம வந்து இந்த 10 அட்டைப்படத்தில் வந்தவங்களெல்லாம் மறுபடியும் கூப்பிட்டு கௌரவிக்கிறது. இது ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது கல்யாண நாள்களை, வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக நினச்சி பார்ப்பாங்க. கண்டிப்பாக. யாராவது நினச்சி பார்க்குறீங்களா? யாராவது அந்த மாதிரி இருந்தால் கை தூக்குங்க. வெட்டிங் ஆனிவர்சரியை சந்தோஷமாக நினச்சி பார்க்குற யாராவது ஆண்கள், இந்த கார்த்திக்லாம் வந்து கேட்ட மாதிரியே காட்டிக்கலாம். அவர் பாடி திரும்பி ஏதோ பேசினிக்கிறாரு சசி. யாராவது கை தூக்கல, மூணு பேர் தூக்குனாங்க, அது கூட பக்கத்துல இருந்து ஒய்ஃப் கிள்ளி விட்டு ஏ தூக்கலாம் மரியாதை, அவள் தான் நைட்டு வச்சு செஞ்சிருவேன் சொல்றதுனால தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு மரம் நினைவுகளாக நம்ம இங்கே இதை பண்றோம். ஸோ இது வந்து ஒரு ஆனர், ஒரு கௌரவம். இன்னைக்கு வந்து JFW பத்தி மென்ஷன் பண்ணும்போது ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். இவங்க தான் வந்து JFW உடைய தூண்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். The founders and owners of JFW. Let's hear it for Mr. Sujit Kumar, the managing director, and Mrs. Beena Sujit, director and editor in chief of JFW. முதல் கோல்டன் தீவா யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? இவங்களை வந்து எங்க ஃபேமிலில எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா எங்க அக்காவுக்கு மட்டும் பிடிக்காது. ஏன்னா இந்த ரன் படம் பார்த்ததுக்கு அப்புறம், அக்கானா இப்படி இருக்கணும், நீ தான் இருக்கேன்னு போட்டு அடிச்சு அவங்கெல்லாம் செம்மையா காண்டாயே இப்போ வரைக்கும் அந்த இதில் தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அக்காலேயே இப்படி ஒரு அழகான, இப்படி ஒரு பொறுப்பான அக்கா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாங்க. யா, பட் அவங்க வந்து ஆக்சுவலாக பயங்கர ஒரு மல்டி ஃபேசட்டட் டேலண்ட். அவங்க வந்து நடிப்பு, நடிகை, இந்த ஒரு அவதாரில் மட்டும்தான் நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி நிறைய திறமைகள் அவங்களுக்கு இருக்குது. பிட்ஸ் பிலானியில் டுவெல் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க. விட்டு வச்சு
பிட்ஸ் பிலானி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் தெரிஞ்சதெல்லாம் பிட் ஒன்று தான், அதை வச்சு தான் நான் பாஸ் பண்ணேன் என் டிகிரியை. அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பாஸ்கெட் பாலில் ஷீஸ் அ சாம்பியன், டாக் ஷோ ஹோஸ்ட் அண்ட் JFW-ல முக்கியமாக 10 வருஷமாக வந்து காலம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு இஷ்யூலையும் வந்து எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவங்க என்ன வந்து எழுத போகிறாங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாங்க இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லி, இந்த கோல்டன் திவாக்கான ரெக்கக்னிஷன் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் இன்வைட் ஆர் பிரசன்டர், தி எக்ஸ்ட்ராஆர்டினரி சிங்கர், ஆர் மோஸ்ட் ஃபேவரட் ஸ்ரீனிவாஸ் சார். ரெகக்னிஷன் எல்லாமே வந்து கோல்டன் திவாஸ் டு ஆல் த க்ளோரியஸ் விமன் பிஹைண்ட் JFW இந்த 10 வருஷமாக. இதில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கும் பின்னாடி ஒரு பெண் இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணும் டெஃபினட்டாக இருக்காங்க. உங்கள் கருத்து என்ன? ஆக்சுவலி என்னோட வீட்டில் வந்து ஐ எம் த ஒன்லி மேன் அண்ட் ஐ எம் சரவுண்டட் பை விமன். ஓகே, ஸோ ஐ ஹவ் 2 daughters, 1 wife. My mother lives with me and my mother-in-law sir, lives with me. Sir, I'm feeling it, sir. That's why I'm still sitting here. You're very nice to have one wife. No, so, women are a very integral part of my life. Women are a very integral part of my life. My women. Superb. Brilliant. Thank and, you. I congratulate JFW for this amazing achievement. Beena and Sujit. Sujit is a very, very close friend. Naga, we are on backslapping terms and I'm so happy for him that this JFW has grown like this and, you know, it's rocking the world today. So, congrats Beena and Sujit for this. Okay, thank you so much, sir, for joining us. Yeah. So, to know who this wonderful, wonderful woman is. Ladies and gentlemen, with a big round of applause, let's welcome Anu Hassan. உங்களை பற்றி கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து தெரியாத சில விஷயங்கள், அவ்வளோ அவ்வளோ பயங்கர ரீச் இல்லாத சில விஷயங்கள் சொல்லி தான் எனக்கு கூப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ நிறையா விஷயங்கள் சொல்லும்போது எனக்கே ஒரு வாவ் மொமெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மோர் எக்ஸைட்டிங்லி, இப்போது அடுத்து வரப்போகிற JFW-உடைய உங்களோட காலமில் நீங்கள் எதை பற்றி எழுத போகிறீங்க, இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சத்தியமாக நம்ம ரெண்டு பேர் பற்றி கிடையாது, அதில் டவுட்டே வேணாம். இல்லை, நான் டாபிக் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம். இடியட் ஆன் த ரோடு தான் அது. ஓ மை காட், அப்போ நம்மளை பற்றி கூட இருக்கலான்றத சூசகமாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஏதாவது வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதை பற்றி சொல்ல முடியுமா? ஐ கேன் டெல் யூ த ப்ரோசஸ் நான் எப்படி அதை எழுதுறேன் அப்படின்னு. ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும், நான் உட்காந்து எழுத ஆரம்பிக்க, சம் இன்சிடென்ட் வில் ஹேப்பன் அண்ட் இமீடியட்லி வந்து ஓ திஸ் இஸ் காட் இன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவேன். அப்புறம் இந்த ஆர்டிக்கல் ரைட்ஸ் இட் செல்ஃப். ஓ லவ்லி, தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். லவ்லி. அண்ட் ஆல்சோ பீங் அ வெரி வெரி யூனோ ஆர்ட் அண்ட் ஃபிட்னஸ் ஐகான் யுவர் செல்ஃப், நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் ரெஜீம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஸோ ஒரு சர்ட்டன் ஏஜுக்கு அப்புறம் டெஃபினட்டாக ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இருக்கணும்னு இப்போ வந்து எவ்ரி ஒன் சேஸ். அதனால் வெயிட் ட்ரைனிங் அப்படிங்கிறது மென்னுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் நீங்களே வந்து பவர் லிஃப்டிங்லாம் பண்ணுவீங்க. ஸோ யூ கம்பீட் அஸ் வெல், ஸோ இட்ஸ் ரியலி ரியலி நைஸ். தேங்க் யூ. ஸோ தி திங் இஸ், ஐ திங்க் வெயிட் ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வயசாக ஆக, அதுவும் எஸ்பெஷலி என்னோட ஏஜுக்கு அப்புறம்லாம் வெயிட் ட்ரைனிங் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து கோல்டன் தீவா அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆடியோ விஷுவல் வரும்போது அங்கே வந்து ஹாஸ்னி மேமோட அம்மா அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, உங்கள் கூட வந்திருக்காங்க. ஷீ ஹக்ட் யூ அண்ட் தட் வாஸ் சச் அ க்யூட் மொமெண்ட். ஸோ பெரியமாக்கு வந்து நான் ரொம்ப செல்லம். மை ஏர்லியஸ்ட் மெமரி இஸ் நாங்கள் திருச்சியில் இருக்கும்போது நானும் எங்கள் அண்ணாவும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்துடுவோம். பாவம் பெரியமா ஆல்ரெடி ஹேட் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த ஃபேமிலி, அண்ட் தென் நாங்கள் ரெண்டு பேர் வேறு வில் லேண்ட் அப். அப்புறம் நான், ஹாஸ்னி, அதன் சுஹாஸ்னி, பாஷினி த யங்க சிஸ்டர், சுபாஷினி, நந்தினி த எல்டர் சிஸ்டர், எல் அண்ணன், நான் எல்லோரும் இருப்போம். அவங்க வந்து உக்காத்தி வச்சு கையில் உருண்டை உருட்டி சாப்பாடு கொடுப்பாங்க. கமல் சார் வந்து ஷூட்டிங் போயிட்டு வருவார். அண்ட் என்னென்னா, எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பயம் அவரை பார்த்தா. ஸோ தே யூஸ் டு டேர் மீ அண்ட் சே, வரும்போது நிற்க முடியுமா அப்படின்பாங்க. நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அவருக்கு வண்டி உள்ளே வந்துன்னு ஓடி போயிடுவேன் உள்ளே. ஸோ அண்ட் உங்களுக்கு இந்த கலரி பயிட்லாம் தெரியும்னாங்க, அந்த மாதிரி பெண்களோட தற்காப்புக்காக இப்போ என்ன ஈஸியாக என்ன பண்ணால் அவங்க தற்காத்துக்கலாம்? ஏன்னா நிறையா பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா? இப்போது ஸ்டூப்பிடாக சிச்சுவேஷனில் போய் மாட்டிக்கக்கூடாது. அதாவது நம்ம, எனக்கு தற்காப்பு தெரியுன்றதுனால போய் நான் வந்து 4 பேர் இருக்காங்க நான் அப்படின்லாம் பண்ணுறது வந்து இட்ஸ் ரியலி ஸ்டூப்பிடிட்டி. பி சேஃப், பி ஸ்மார்ட்.
அதே மாதிரி பசங்களுக்கு எப்படியா? ஏன்னா எனக்கு நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, நிறைய இளம் பெண்கள் கிட்ட இருந்தா நான் எப்படி என்ன பாதுகாத்துக்கிறேன்? அதான் அந்த மாதிரி மைக்கு முன்னாடி பேசுறீங்க பாரு, அப்ப யோசிச்சு பேசுங்க. சரி ஓகே, மைக் முன்னாடி பேசணுன்ற விஷயம் சொன்னதுனால நான் இப்ப அதை கேட்கிறேன். கமல் சாருக்கு நீங்க ஏதாவது இந்த அரசியல் ரீதியாக ஏதாவது அறிவுரையோ இல்ல ஒரு இது சொல்லலாம் என்ன சொல்லுவீங்க? அரசியல் ரீதியா அட்வைஸ் என்ன பார்த்தா அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. இல்லை, நல்ல விஷயங்கள் யார் வேணாலும் சொல்லாமே நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால தான் கேட்குறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அது மற்றவங்க விஷயத்தில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் அது, அதனால நான் அது பண்ணுறது கிடையாது. இதுவே எங்களுக்கு நல்ல அறிவுரை தான். ஸோ இதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. ஸ்ரீனிவாஸ் சார், ப்ளீஸ் நீங்களும் வந்து இந்த மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் ஃப்ரம் எனி ஃபேவரட் சாங் ஆஃப் யோர் சாய்ஸ். ஸ்னேஹா அண்ட் பிரசன்னா தயாசோஸ் Snehaku, I think there's a song that I composed and Sujata sang that song, so I'll sing a few lines of that. Ini nanum naan illai iyalbaga yen illai solladi solladi mun pola naan illai mugam kooda enadillai yenadi yenadi nanum neeyum ஏனோ என்னும் வெறு வேறா தூரம் என்ற சொல்லை தூக்கில் போட்டு கொல்ல நீவாராய் புறையேறும் போதெல்லாம் தனியாக சிரிக்கின்றேன் அது ஏனடி இனி நானும் நான் இல்லை இயல்பாக ஏன் இல்லை சொல்லடி சொல்லடி. Thank you so much Shini sir. Thank you so much. வணக்கம் நவ்யா மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உங்களோட பெரிய ஃபேன். போவே போய் சொல்லுவாங்க. Thank you, thank you, thank you. Okay, so எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? ப்ளீஸ் அந்த சீக்ரெட் சொல்லுங்க மேம், ப்ளீஸ். அதுக்கு ஒரு சீக்ரெட்டும் கிடையாது, என்னோட டிஎன்ஏலே அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். Thank you, but thank you for all the compliments. ஒரு காதலோட ஒரு விஷ் கொடுத்துருங்க JFW. JFW, wishing you all the very best and a big congratulations. May you always be successful and keep rocking. JFW ku engaloda 10th anniversary wishes and innum nariya varsham avanga idu pannom. We have been associated with JFW and been our romba varshama engalukku theriyum avanga innum periya level la magazine valarnu innum periya achievements la avangalukku kedaikkanumnu engaloda best wishes solikkom. Yamaha Casino Fashion Zone ku the very fashionable talented both beauty and brains Amla Paul vandirukanga. Fashion solapodu ungalku first manasku varadhe enna vishayam? அது வந்து நம்மளோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குல்ல, அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ தான் அந்த ட்ரெஸ் போட்டால் ஒரு அழகு இருக்கும். உங்களோட ஃபேவரட் கலர் என்ன? டக்குனு சொல்லு. ப்ளூ 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 ஒன்லி ப்ளூ. ஏன் ப்ளூ? தெரியல, மை ரூம் கலர் இஸ் ப்ளூ. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒன் ரிஃப்ரெஷிங் ஃபீல் தட் ஐ கெட் வென் ஐ சீ ப்ளூ. கூல் அந்த மாதிரி. இட்ஸ் லைக் அ காம் அண்ட் கூல் அண்ட் ரிஃப்ரெஷிங். ஹ்ம். ஓகே. ப்ளூ ஹஸ் ஆல்வேஸ் பீன் மை ஃபேவரட். ஓகே. ப்ளூ அப்படினு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர மெமரி ஏதாவது இருக்கா? பீச். Like beach? Beach, water. Okay. Generally, like okay. Cooling factor. அதனால ப்ளூ பிடிக்கும். ஜென்ரலாக கொஞ்சம் கோவக்காரி, ஸோ அது ஐ திங்க் தட் கீப்ஸ் மீ அ லிட்டில் கூல். அதனால டக்குன்னு ப்ளூ அப்படின்னு நினச்சிட்டா கோவிடும்.